எஸ்கே எடிட்ஸ் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். தலை அஜித் பர்த்டேக்கு நான் ஒரு 15 இமேஜஸை பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோடு பண்ணிக்கலாம். இந்த இமேஜஸில் எப்படி உங்களோட ஃபோட்டோவை வச்சு எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இந்த இமேஜஸ்லாம் நம்மளோட ஃபோட்டோவை வச்சு நம்ம எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு. நீங்கள் டவுன்லோடு பண்ணும்போது இது வந்து ஒரு ஜிப் ஃபைலாக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைலு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகாமல் கூட இருக்கலாம். அது வந்து உங்களோட ஃபோனோட ப்ராப்ளமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஜெட் அச்சிவர் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில். அந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஆப்பை பற்றி தனியாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். முடிஞ்சால் போயிட்டு அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா என்னோடய மெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, எல்லா ஐடியுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எடிட்டிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கூட பெல் ஐக்கான் கொடுத்துட்டு ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவில் போயிடலாம். My legs heavy, I don't get it. How come I haven't hit it already? Still working, I'm still learning, I'm still searching, finally earning something, finally turning something called a profit. If I hear you talking shit, don't get caught in it. I'll be popping off and hit your ass, dropping all your shit. Yeah, I promise this, I got promises, you ain't stopping this. Cross my shit, you'll be knocked unconscious, bitch. That's the consequence. I got this, I will not quit. Man, I'm on it, honest. I'm gonna launch quick, then I'm gone. It's just a matter of time before I'm over the climb and moving under my prime. Just quit my 9 to 5. I'm rocking and they watching, cause it's shocking. Dropping all these top 10 songs, no stopping. It's time to live my life. It's time to live my life. Images எல்லாத்தையுமே நீங்க பார்த்திருப்பீங்க. இமேஜஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்ட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜஸ்லாம் நம்மளோட ஃபோட்டோவை எப்படி வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்ஸார்ட்ன்ற ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது எடிட்டிய ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும். அந்த எடிட்டிய ஃபோட்டோ அப்படின்றதுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்க அந்த இமேஜஸ் எல்லாம் வரும். ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கு எந்த இமேஜில் எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ நம்ம இதில் எப்படி ஃபோட்டோவை வைக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆட் ஃபோட்டோக்கு வந்து நம்ம போகலாம். இப்போ நீங்கள் உங்களோட இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் இமேஜில் இருக்க பேக்ரவுண்டை எப்படி எரேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிலன்னா நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் போயிட்டு அதை பார்த்துட்டு உங்கள் இமேஜில் இருக்க பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராகவே எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் உங்கள் இமேஜ் இந்த மாதிரி எடுத்துருப்பீங்க எரேஸ் பண்ணிவிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் இந்த மாதிரி லைட்டாக வந்து பெருசாக இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எரேஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், ஒரு ரப்பர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதை வந்து நீங்கள் கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா நமக்கு எரேஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் ஹார்ட்னஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கம்மியாக வச்சுட்டு சைஸை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எரேஸ் பண்ணிடலாம். ஸோ எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒப்பாசிட்டி அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நீங்கள் உங்கள் இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் இமேஜிலலாம் செட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சூப்பராகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செட் அப்படின்றத பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் வேறு யாராவது ஒரு இமேஜ் வைக்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு இந்த மேலெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை வந்து நீங்கள் எரேஸ் ஆப்ஷனில் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சில இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து அதில் எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சில இமேஜஸ்லாம் எடுத்துருக்கேன் இன்னும். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் அப்படின்றத நீங்கள் செட் அப்படின்றத பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அழிச்சிட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும், அதாவது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் யாரோட இமேஜெல்லாம் வைக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த அதாவது உங்கள் இமேஜில் நீங்கள் பிரைட்னஸ்ஸு வைக்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் போனோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ஜஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த அட்ஜஸ்ட் அப்படின்றதுக்கு போனோம்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அப்படின்ட்டு இருக்கும், அது வச்சிங்கன்னா உங்கள் ஃபேஸில் பிரைட்னஸ் அப்படின்றது வரும்.
அடுத்து கான்ட்ராஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், அந்த கான்ட்ராஸ்ட் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே சில விஷயங்கள்லாம் இருக்கும், கிளாரிட்டி அப்படின்ட்டு இருக்கும், சேச்சுரேஷன் இருக்கும், இதெல்லாம் ஒன்றா வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்தோன்னா ஸோ நம்ம ஃபோட்டோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அடுத்து இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் எப்படி நீங்கள் வைக்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி பாக்ஸ் இமேஜ், ரவுண்ட் இமேஜ் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் டவுன்லோடு பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் இமேஜில் வைக்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ரவுண்ட் இமேஜில் வச்சுட்டு அதுக்கு மேலே உங்களோட இமேஜ் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அதாவது இந்த மாதிரி எந்த இமேஜுமே இல்லாமல் நான் வைக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி செட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களோட ஃபுல்லாக இருக்கிற ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஒரு கார்னரில் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்போது, அதாவது இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து ஒரு இமேஜில் ஒரு பாக்ஸ் இமேஜ் வச்சுருப்பேன், ஸோ அந்த இமேஜையும் எடுத்து காமிச்சிட்றேன் எப்படி ஃபோட்டோவை வைக்கிறது அப்படின்ட்டு. ஸோ இந்த இமேஜஸில் தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாக்ஸ் இமேஜ் மாதிரி வச்சு எடிட் பண்ணியிருப்பேன். இப்போது இதில் எப்படி ஃபோட்டோவை வைக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம அழிச்சிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் இமேஜஸில் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோவை இந்த மாதிரி வச்சிங்கன்னா பார்க்குறது நல்லாயிருக்கும். சைட்லலாம் வெளியெல்லாம் நான் உங்களோட ஃபோட்டோ தெரிஞ்சது அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்லலாம் நீங்கள் சைட்லலாம் சாரி எரேஸ் ஆப்ஷனே கொடுக்காமல் எரேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே நம்மளோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஃபோட்டோவை செட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் அடுத்து நல்ல சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை நண்பா அப்படின்னு சிட்டா பா.